எக்ஸாம்ஸ் டெய்லி யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் மற்றும் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸாம்ஸ் டெய்லி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு 29 மே 2019 ஜூன் 28 2019 வரையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். இதற்கான எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா 10 ஆகஸ்ட் 2019 அன்னைக்கு நடக்கிறது. வேகன்சி டீடைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டரில் மொத்தம் 10 போஸ்ட், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சரில் 93 போஸ்ட், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் வாட்டர் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட் பிடபிள்யூடி 120 போஸ்ட், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் பில்டிங்ஸ் பிடபிள்யூடி 73 போஸ்ட், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் பிடபிள்யூடி 13 போஸ்ட், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் 26 போஸ்ட், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் ஹைவேஸ் 123 போஸ்ட், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் மேரிடைம் போர்டு 2 போஸ்ட், ஜூனியர் ஆர்கிடெக்ட் 15 போஸ்ட். ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 475 போஸ்ட் வேகன்சிஸ். ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 1 2019 பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி டிஎன்சி பிசி பிசிஎம் விடோஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் கிடையாது. அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் 39 இயர்ஸ் 39, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அசிஸ்டன்ட் டைரக்டர் அண்ட் ஜூனியர் ஆர்கிடெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 30 இயர்ஸ். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பிஇ ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் மற்றும் இன்டர்வியூ. பே ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டருக்கு 15,600 39,100 ப்ளஸ் கிரேட் பே 5,400 பெர் மந்த். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அசிஸ்டன்ட் டைரக்டர் மற்றும் ஜூனியர் ஆர்கிடெக்ட்டுக்கு பே ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா 9,300 34,800 ப்ளஸ் கிரேட் பே 5,100 பெர் மந்த். இந்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் 150 ரூபா, எக்ஸாமினேஷன் ஃபீ 200 ரூபா. நீங்கள் ஆல்ரெடி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த 150 ரூபா கட்ட தேவையில்லை, எக்ஸாமினேஷன் ஃபீ 200 ரூபா மட்டும் கட்டினா போதும். பேமெண்ட் மோட் பார்த்தீங்க அப்படின்னா நெட் பேங்கிங் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் பே பண்ண முடியும். அப்ளிகேஷன் மோடும் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுற லிங்க்கை நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பேஜ் தான் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற பேஜ். ஸோ இங்கே கொடுத்துருக்க இந்த கிளிக் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆன்லைனுக்கு அப்ளை பண்ணுற பேஜுக்கு போயிடும். இந்த பேஜ் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போய்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா புதுசாக ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே வரணும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்ளை ஆன்லைன் லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுக்கான அப்ளை பண்ணுற லிங்க் இருக்கும், அப்ளை நம்ம கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத கொடுத்துட்டு எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்க அதாவது கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸை செலக்ட் பண்ணி ப்ரொசீட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் என்ன நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்றது வந்திருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகண்ட் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். ஸோ இங்கே கொடுத்துருக்க ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற கிளிக் பண்ணிட்டு என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்றத டீட்டெயிலாக ரீட் பண்ணிட்டு இங்கே டிக்ளரேஷன் இருக்கும், அதை டிக் கொடுத்துட்டு சேவன் கண்டினியூ கொடுங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் பாதிது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்தது அனைத்தும் இதில் சேவ் ஆகிருக்கும். ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு டிக்ளரேஷனில் கீழே டிக் கொடுத்துட்டு சேவன் கண்டினியூ கொடுங்க. அப்படியே ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் போய் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை கண்டினியூ பண்ணுங்கள். இதில் ஒன் டைம் நம்ம கொடுக்குறத அகெயின் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ செக் பண்ணி கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் மாற்றுத்திறனாளியா இல்லையா அப்படின்றத என்டர் பண்ணுங்கள். எக்ஸ் சர்வீஸ்மேனா இல்லையா, உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் இதில் கேட்டிருக்க தகவல் அனைத்தையும் பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா டிக்ளரேஷன் இருக்கும், டிக் கொடுத்துட்டு சேவன் கண்டினியூ கொடுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிட்டு டிக்ளரேஷன் டிக் பண்ணிட்டு சேவன் கண்டினியூ கொடுத்துடலாம். அடுத்தது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், உங்களுடைய எஸ்எஸ்எல்சி ரிசல்ட் வெளியான டேட், எந்த தேர்வு குழுமம், சர்டிஃபிகேட் நம்பர், எந்த லாங்குவேஜில் படித்தீங்க தமிழா இங்கிலீஷா அப்படின்னு கொடுத்துருங்க. அதே மாதிரி ஹச்எஸ்சி யூஜி டிகிரி அனைத்து தகவலையும் என்டர் பண்ணிட்டு தமிழை வந்து ஸ்கூல் எஸ்எஸ்எல்சி மற்றும் ஹச்எஸ்சியில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் டிக் கொடுங்க. டிகிரியும் தமிழில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கும் டிக் கொடுத்துட்டு கீழே டிக்ளரேஷனில் டிக் பண்ணிட்டு சேவன் கண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும்.
நீங்கள் கொடுத்துருக்க தகவல் அனைத்தும் சரியா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஆம் கொடுத்து நெக்ஸ்ட் போங்க, இல்லை அப்படின்னா இல்லைன்னு கொடுத்துட்டு எதுவும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா மாற்றிட்டு அதுக்கப்புறமா எஸ் கொடுத்துட்டு அடுத்த பேஜ் போங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் இருந்தால் கொடுங்க, இல்லை அப்படின்னா சேவன் கண்டினியூ கொடுத்து நெக்ஸ்ட் பேஜ் போயிருங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் பற்றின டீட்டெயில், எக்ஸாம் சென்டர் உங்களுக்கு எங்கே வேணும் அப்படின்ட்டு சூஸ் பண்ணுறது. உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஊர் எந்த ஊரோ அந்த சென்டரை சூஸ் பண்ணுங்கள். கீழே டிக்ளரேஷன் எஸ் கொடுத்துட்டு டிக் கொடுத்துட்டு சேவன் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ரிவியூ வரும். எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு ஒரு தடவை செக் பண்ணிட்டு கீழே டிக்ளரேஷனில் எல்லாத்தையும் டிக் கொடுத்துட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் டிக் கொடுத்ததுக்கப்புறம் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு டிக்ளரேஷன் எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும். கீழே கடைசியாக உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கான ஃபைனல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கான ஃபீ பே பண்ணுறது. ஸோ எக்ஸாமுக்கான ஃபீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 ரூபா, ஆன்லைனில் மட்டும்தான் பே பண்ண முடியும். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அல்லது நெஃப்ட் மூலமாக பே பண்ணிக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட எது இருக்கோ அது மூலமாக பே பண்ணுங்கள். இந்த 200 ரூபாயை பே பண்ணிட்டீங்கன்னா பே பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட் ஆகும். உங்களுடைய கார்டு நம்பர் மற்றும் டீடைல்ஸ் போட்டு மேக் பேமெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா 200 ரூபா பே ஆயிரும், உங்களுடைய அப்ளிகேஷனும் சப்மிட் ஆயிரும். நீங்கள் பார்த்த இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம எக்ஸாம் ஸ்டைல் வெப்சைட்டுக்கான லிங்க் இருக்குது. அதில் டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸுக்கான சிலபஸ், ப்ரீவியஸ் குவஷின் மற்றும் அனைத்து தகவலும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.